பூச்சி மேல இருந்த அக்கறை கொஞ்சமாவது ஸ்கூல் மேல இருந்திருந்தா இதெல்லாம் நடக்காம தடுத்து இருந்திருக்கலாம். அவங்க சிந்தனை தான் அவங்க பிறந்த வீட்லயே இருக்க. ஏ மாமா தான் இந்த பதவியில இருக்க சொன்னாரு, இந்த ஸ்கூலை தூக்கி நிறுத்த சொன்னாருன்னு சொன்னியே, இப்ப என்ன ஆச்சு? என் புருஷனோட மொத்த கனவையும் செதைச்சிட்டு வந்திருக்க. இதுதான் நீ ஸ்கூல் நடத்துற லட்சணமா? பொது பொறுப்புல இருக்கிறவங்க குடும்ப பொறுப்ப கொஞ்சம் தள்ளிதானே வைக்கணும். நம்ம கவனம் எல்லாம் நாம பாக்குற வேலையில இருக்கணும். என் புருஷன் வீட்டுல இருந்த நேரத்தை விட பள்ளியோடத்துல இருந்த நேரம் தான் அதிகம். அப்படி இருக்க போய் தானே இதையெல்லாம் இவ்வளவு தூரம் காப்பாத்த முடிஞ்சது. உனக்குதான் உங்க அப்புச்சி பாசம் கண்ணை மறைக்குதே. நீ கஷ்டப்பட்டு திரும்ப அந்த பள்ளிக்கூடத்தை வாங்கினிய, என்ன ஆச்சு? இப்படி ஈஸியா பறி கொடுத்துட்டு வந்துட்டிய. நமக்கு தெரியணும் நாம செய்யற வேலைக்கு நாம தகுதியா இருக்கமா இல்லையான்னு. இது எப்படி நடந்துச்சுன்னு சத்தியமா எனக்கு தெரியல. ஃபைல்ல இருந்த பேப்பர் எப்படி மாறிச்சுன்னு எனக்கு சத்தியமா தெரியல. நானும் எல்லா இடத்துக்கும் போய் பேசி போராடி பார்த்துட்டேன். திரும்ப இந்த ஸ்கூல் நம்ம கைக்கு கிடைக்கணும்னா அதை வாங்கினவங்களுக்கு நாம 30 லட்சம் ரூபாய் திரும்ப கொடுக்கணுமா? அந்த பணத்தை கூட நம்ம உடனே கொடுத்தாதான் பள்ளிக்கூடம் நம்ம கைக்கு கிடைக்குமா? அத்தை, நானும் பணத்துக்காக போராடிட்டு தான் இருக்கேன். டேய் வடிவேலு, வாடா போலாம். எங்கம்மா? பேசாம என் கூட வாடா. எதுமே சொல்லாம இருக்கிய, நான் பண்ணது தப்புதானே? நீங்க மட்டும் ஏன் எதுவும் சொல்லாம அமைதியா இருக்கிய? நீ கஷ்டப்பட்டு போராடின மொத்தமும் வீணாயிடுச்சு அமுதா. இப்ப நான் உனக்கு ஆறுதல் சொல்லவா இல்ல நீ தெரியாம பண்ண தப்புக்கு கோவிச்சுக்கிறதான்னு தெரியல அமுதா. என் மனசுல இப்ப ஓடிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் நாம எப்படி அம்புட்டு பெரிய தொகையை ரெடி பண்ண போறோங்கிறதா. யாருக்கிட்ட என்னன்னு போய் கேக்குறது. நமக்கு ஆபத்து வரும்போதெல்லாம் உதவக்கூடிய செல்வ மாமாவும் இப்ப ஊர்ல வேற இல்ல. அவர் போன் கூட ரீச் ஆக மாட்டேங்குது. எனக்கு என்னவோ இந்த ஸ்கூல் நம்ம கைக்கு கிடைக்குங்கிற நம்பிக்கை இல்ல. எங்க அப்பாவோட ஆசைய உன்னால நிறைவேற்ற முடியாம போயிருச்சு அமுதா. அதை நினைச்சுதான் எனக்கு கவலையா இருக்கு. நம்ம யாருக்கு என்ன கெடுதல் பண்ணோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது? நல்லவங்களை கடவுள் சோதிப்பா, அப்புறம் நல்லது பண்ணுவாங்கிறதுலாம் சுத்த போய். நமக்கு நல்லதே நடக்காது போல. அந்த கடவுளுக்கு கருணையே இல்லை. மனுஷங்க நாம பண்ற தப்புக்கு அந்த கடவுளை குத்தம் சொல்லி என்னடா பண்ண? எல்லாமே என்னோட அஜாக்கிரதையால வந்தது. நான் கொஞ்சம் கவனமா இருந்திருக்கணும். அமுதா கண்ணு, நான் உன்ன மனசுல வச்சு சொல்லலமா, அந்த டாக்குமெண்ட மாத்தி வச்ச திருட்டு பயல தான் சொல்றேன். டேய் வடிவேலு, இந்தாமா இந்தாட மாணிக்கு, இதுல 30 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு. இத முத கொண்டு போய் யார்கிட்ட கொடுக்கணுமோ அவங்களுக்கு உடனடியா கொடுத்து உங்க மாமாவோட பள்ளிக்கூடத்தை திரும்ப மீட்டு வர சொல்லு. இந்த குடி. அம்மா,
என்னம்மா இம்புட்டு பணத்தை இவ்வளவு சீக்கிரம் எப்படி ரெடி பண்ணமா? அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? நீங்க கேட்ட பணத்தை நான் வாங்கி கொடுத்துட்டேன். முதல்ல எங்க கொண்டு போய் அதை சேர்க்கணுமோ அதை சீக்கிரமா கொண்டு போய் சேருங்க. பணம் எங்க இருந்து வந்தா உங்களுக்கு என்ன? நீ தவற விட்ட பள்ளிக்கூடத்தை திரும்ப நான் வாங்கி கொடுத்துட்டேன். அத மறுபடியும் பத்திரமா பாத்துக்கோ. அது என் புருஷனோட கனவு. அத மறுபடியும் கலைச்சிடாத. கொஞ்சம் பொறுப்பா இரு. அம்மா அமுதா, நீ அப்புறமா ஃபீல் பண்ணிக்கலாமா? டேய் மாப்ள, முதல்ல அமுதா பிள்ளைய கூட்டிட்டு போய் இந்த பணத்தை கட்டி ஸ்கூல திருப்புற வழிய பாரு. இந்த மாப்ள பணத்தை கொண்டு போற, கொஞ்சம் பத்திரமா எடுத்துட்டு போ. சரி மாமா. சரி போடா. போ. 30 லட்சமா? எப்படி? பரவாயில்லையே, சொன்ன மாதிரி பணத்தை கொண்டு வந்து கொடுத்துட்ட. கொஞ்சம் கவனமா இருந்திருக்கணும். உங்களுக்கு படிக்க தெரியலனாலும் படிச்ச யாரையாவது கூட வச்சிருந்தா உங்களுக்கு இவ்வளவு பெரிய பண இழப்பு வந்திருக்காது. இது எனக்கு பெரிய தொகை தான், ஆனா நான் இழப்பாவே நினைக்கல. இந்த பள்ளிக்கூடத்தை நான் இழந்திருந்தாதான் அது எனக்கு ஒரு பெரிய இழப்பா இருந்திருக்கும். அப்புறம் சார், நான் கேட்ட தொகையை அவங்க கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. அதனால நீங்க அந்த ஸ்கூலை அவங்களுக்கே ரினியூவல் பண்ணி கொடுத்துருங்க. ஓகே சார். அம்மா, படிக்க தெரியாம திரும்பவும் இந்த மாதிரி தப்பு பண்ணிடாதீங்க. ஏதோ இவர் ஸ்கூல கொடுத்துட்டாரு, எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்க, சரியா? பலரோட தகுதியை நிர்ணயிக்கிற ஒரு இடத்துல இருக்கும் போது நமக்கும் அதுக்கான தகுதி இருக்கணும். கல்வின்றது வியாபாரமா கூட இருக்கலாம், ஆனா அது விளையாட்டாயிடக்கூடாது. உயர்ந்த நோக்கம் வச்சிருக்க, அது நல்லபடியா தொடர்ந்து நடத்த என்னோட வாழ்த்துக்கள். மா, கவனமா நடந்துக்க. நன்றி சார். வரமா? வர சார், வாங்க. ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சு தரேன், நீங்க நாளைல இருந்து ஸ்கூல திறக்கலாம். ரொம்ப நன்றி. இனிமே இந்த மாதிரி தவறு நடக்காது. எல்லாரும் உள்ள போங்க. நல்ல வேளை, பயந்த மாதிரி எதுவும் நடக்கல. நடந்ததை நினைச்சு ஃபீல் பண்ணாத, இது தெரியாம நடந்ததுதான். இனிமே கொஞ்சம் கவனமா இரு. நீங்களும் மேடம் கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி திரும்ப அந்த ஃபைல ஒரு தடவை நல்லா படிங்க. சரிங்க சார். என்ன முதா, அமைதியாவே இருக்க? இன்னும் அதே நினைச்சிட்டு இருக்கியா? அதான், எல்லாம் சரியாயிடுச்சுல்ல? இல்லங்க, நீங்க போங்க, நான் வரேன். பெருமாள், நீங்களும். சரிங்க மேடம்.
என்ன சார், எதுவும் நடக்காத மாதிரி இங்க வந்து நிக்கிறீங்க? எல்லாம் ஒண்ணா சேர்ந்து ஆலோசனை பண்ணிட்டு இருக்காங்க சார். உங்களுக்கும் இந்த ஸ்கூலுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி தனியா வந்து நின்றுட்டு இருக்கீங்க. வாங்க சார், போலாம். வாங்க சார். நாங்க எல்லாரும் இங்க எதுக்கு ஒன்னா கூடியிருக்கோம் தெரியுமா? உங்களை எதுக்கு நான் வர சொன்னாவது தெரியுமா? உங்க வைஃப், சாரி சாரி, நம்ம ஸ்கூல் கரெஸ்பாண்டட் மேடம் அமுதா. அவங்களை பத்தின முக்கியமான ஒரு முடிவை தான் நாங்க எடுத்திருக்கோம். அது சம்பந்தமா பேசதான் வரவும் சொன்னோம். செந்தில் சார், இங்க நடந்த பிரச்சனை என்னன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தாலும் இந்த ஸ்கூல்ல நம்ம கைய விட்டு போயிருக்கோம். அப்படி ஆயிருந்தா நமக்கு நிலைமை என்ன ஆயிருக்கும்? புதுசா வர்ற மேனேஜ்மெண்ட் எப்படியோ நம்மள எல்லாம் வேலையில வச்சிருப்பாங்களோ மாட்டாங்களோ அப்படியே பயந்து கிடக்குறோம் நாங்க. இந்த வேலையை வாங்க நாங்க பட்ட கஷ்டம் எங்களுக்கு தான் சார் தெரியும். அவங்களுக்கு என்ன கஷ்டப்பட்ட இந்த பதவிக்கு எல்லாம் வந்தாங்க. அவங்க பாட்டுக்கு கோக்கமாக்க ஏதோ ஒண்ணுல கையெழுத்து போட்டா எங்க நிலைமை எல்லாம் என்ன ஆகுறது? வேலை போயிடுச்சுன்னா எங்க குடும்ப குட்டி எல்லாம் யார் காப்பாத்துறது? அப்படி ஒரு நிலைமை யாருக்குமே வரக்கூடாது. அதுக்குதான் நாங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருக்கோம். பொறுப்பான பதவி என்னைக்குமே தகுதி இருக்கவங்களுக்கு தான் போகணும். படிக்காத ஒருத்தங்க கரெஸ்பாண்டட் பொசிஷன்ல இருந்தா என்னைக்கா இருந்தாலும் ஸ்கூலுக்கும் நமக்கும் அது ஆபத்து தான். இது தெரிஞ்சுதான் நான் ஆரம்பத்துல இருந்தே அவ தேர்தல்ல போட்டி போடும் போதே இதுக்கு முட்டுக்கட்டையா இருந்த. இது சரியா வராதுன்னு எல்லார்கிட்டயும் சொன்னேன். அப்ப யாருமே நீங்க என் பேச்சு கேட்கல. இப்போ நல்லா அனுபவிக்கிறீங்க. அதுக்காக நாம அப்படியெல்லாம் இருக்க முடியாது. இனிமேலாவது முடிச்சுக்கணும். இப்ப வாச்சும் புரிஞ்சுக்கோங்க. எந்தெந்த இடத்துக்கு யார் யார் வரணுமோ அவங்கதான் வரணும். இந்த பள்ளிக்கூடத்துல இருக்க எல்லா வாத்தியாரோட முடிவும் எங்களுக்கு மேல இருக்கவங்க, இந்த பள்ளிக்கூடத்தை பாத்துக்கிறவங்க, கொஞ்சமாவது படிச்சவங்களா இருக்கணும். தப்பா ஒரு கையெழுத்து போட்டதால தானே இந்த மாதிரி எல்லாம் நடந்துச்சு. அவங்க கரெஸ்பாண்டா இருக்க தகுதி இல்லைன்னு நாங்க எல்லாருமே கையெழுத்து போட்டுருக்கோம். மீதி இருக்க மெம்பர்ஸும் கையெழுத்து போடுறதா சொல்லிட்டாங்க. நீங்க ஒரு வாத்தியாரா இருக்கிறதுனால உங்களுக்கும் இந்த ஸ்கூல் மேல அக்கறை இருக்கும்னு நம்புறேன். இருந்தா நீங்களும் இதுல கையெழுத்து போடலாம். இது ஒண்ணு கட்டாயம் இல்ல, உங்க விருப்பம்தான். ஆனா ஒண்ணு, எல்லாரும் ஒன்னா கூடி ஒரு பக்கம் இருக்கிறப்போ நீங்க மட்டும் தனியா இருந்தா நல்லாவா இருக்கும். நான் ஒண்ணும் இத ஏன் சுயநலத்துக்காக சொல்லல. இந்த ஸ்கூல் நல்லா இருக்கணும், இந்த ஸ்கூல்ல படிக்கிற பசங்களோட எதிர்காலம் நல்லா இருக்கணும், அதுக்காக தான் சொல்றேன். இதுல நம்ம ஸ்கூலோட நலனையும் இங்க படிக்கிற பசங்க மேல அக்கறையிலையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க குடும்பம் கொண்டாட்டின்னு யோசிக்காதீங்க. இது ஒன்னும் உங்க குடும்ப பிரச்சனை இல்ல, பொது பிரச்சனை. பாத்து கவனமா முடிவெடுங்க. என்ன ரொம்ப யோசிக்கிறீங்க? நம்ம எல்லாரோட நன்மைக்காகவும் தான் இத பண்றோம். தயங்காம கையெழுத்து போடுங்க. கட்டாயத்தில் இருக்கேன். என்ன மன்னிச்சிரு.
இத வச்சு உன்னை விரட்டுற. மேடம் 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 மேடம், நீங்க பாருங்க, இதுதான் நீங்க சொல்லி நான் ரெடி பண்ண அந்த ஃபைலோட காப்பி. நான் உங்க வீட்டுக்கு கொண்டு வரதுக்கு முன்னாடி ஒரு காப்பி எடுத்து வச்சிட்டு தான் அதை உங்க வீட்டுக்கு கொண்டு வந்தேன். இந்த ஃபைல எல்லாம் சரியா இருக்கும் போது நான் உங்க வீட்டுக்கு கொண்டு வந்த ஃபைலும் சரியா தானே மேடம் இருக்கணும்? நான் உங்க வீட்டுக்கு வந்து படிச்சு காட்டும் போது கரெக்டா தான் மேடம் இருந்தது? அப்ப உங்க வீட்டுல வச்சிருக்கும் போதுதான் மாறி இருக்கணும் மேடம். அத நடுவுல யாராவது தான் மாத்திருக்கணும் மேடம். அத்தனை பேப்பரும் கரெக்டா வேற ஒருத்தங்க எழுதி பக்காவா மாத்தி வச்சிருக்காங்க. இல்ல புழுக்கமா இருக்குன்னு வெளியில போலான்னு பார்த்தா இப்படி நடக்கிற இடத்துல சொம்ப வச்சா தடுக்க தானே செய்யும். அமுதாவுக்கு எதிராக கையெழுத்து போட்டது தப்போ, கொஞ்சம் யோசிக்காம அவசரப்பட்டுட்டோமோ? இதை நம்ம அவகிட்ட சொன்னா என்னன்னு எடுத்துப்பான், என்ன தப்பா நினைக்க மாட்டாளா? சொல்லாம இருந்தாலும் தப்பு, அவ என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, நடந்த விஷயத்த சொல்லிடலாம். அமுதா, உங்ககிட்ட என்னங்க சரியான நேரத்துல வந்தீங்க, வாங்க வீட்டுக்கு போலாம். நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அதை விட முக்கியமான விஷயம் நீங்க வாங்கல. இல்ல அமுதா, நான் என்ன சொல்றேன்னு கேளு. ஐயோ, நான் சொல்றேன் நீங்க வாங்க. அமுதா, என்ன வேணா நடக்கட்டும், நான் சந்தோஷமா இருப்பேன், உசுருக்கு வரண வேணும், உல்லாசமா இருப்பேன். என்ன வேணா நடக்கட்டும், நான் சந்தோஷமா இருப்பேன், உசுருக்கு வரண வேணும், உல்லாசமா இருப்பேன். ஏதோ பஞ்சா போட்டுடுவோம்ல. எனக்கு ராஜாவானா கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா? நடு வீட்டுல நின்று ஆடிக்கிட்டு இருக்கான் பாரு, என்னத்த சொல்ல. ஒழுங்கா நடந்துக்கணும் சரியா? அமுதா, அமுதா, என்னம்மா என்னாச்சு? ஏய், என்ன தைரியம் இருந்தா நீ என்ன அடிப்ப? நான் உன்னை சும்மா விட மாட்டேன். என்ன நீ சும்மா சும்மா அடிச்சுட்டே இருக்க அவன? பொம்பளை புள்ள சும்மா கைய நீட்டிட்டே இருக்க? குடும்பம் நடத்துறவளுக்கு இதெல்லாம் நல்லாவா இருக்கு? இவரு பண்ண காரியம் மட்டும் நல்லாவா இருக்கு? குடும்பத்துக்குள்ள இருக்கிறவங்க பண்ற காரியமா இது? நியாயமா இவரு பண்ண தப்புக்கு ஸ்கூல் மத்தியில வச்சு அடிச்சு வெளுத்திருக்கணும். ஏய், என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? எங்கேயோ நடந்த பிரச்சனைக்கு இங்க வந்து அவன் மேல கோபத்தை காட்டுற? தப்பான ஃபைல்ல கையெழுத்து போட்டு பள்ளிக்கூடத்தை இழுத்து மூடினாகலே, அது காரணம் யாரு? இதோ நிக்கிறாங்களே உங்க புள்ளதான்.
தான் நான் சரியா ரெடி பண்ண ஃபைல மாத்தி இன்புட் குழப்பமும் நடக்க காரணமா இருந்தது இவங்க தான். இப்படி பண்ணவங்களை அடிக்காம என்ன பண்ண சொல்லுதீங்க?